மாளிகைக்கு சென்னையிலிருந்து நமக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து உடைக்க அதுவும் தேர்வு நெருங்குவதால் மார்ச் 8ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு தொடங்குகிறது எஸ்எல்சி மார்ச் 8ஆம் தேதி தொடங்குகிறது இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து அதன் மூலம் இந்த பள்ளிக்கு நல்ல தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்க வந்துள்ள இந்த நல்ல உள்ளங்களை பள்ளியின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பது நீங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து ஒரு இளமை பருவத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் காலகட்டத்தில் சீக்கிரமாகவே எல்லா விஷயங்களையும் கிரகிச்சிக்கக்கூடிய லெவலில் நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த சமுதாயத்திலிருந்து நாம் என்ன நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கிறோம் என்னென்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து எப்படி நாம நம்மளை தற்காத்து கொள்வது இதுக்கெல்லாம் வெளியே இருந்து ஒரு டீச்சர் மாஸ்டர்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட்டா வெளியில இருந்து ஒரு பெரிய ஞான குருவோ மிகப்பெரிய ஞானிகளோ முனிவர்களோ ரிஷிகளோ வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்ன ரீசன் சொன்னீங்கன்னா எல்லா சக்தியும் நமக்கிட்ட இருக்குது அந்த சக்தியை நாம உணரணும் முதல்ல சாப்பாடும் வைக்கிறாங்க சாப்பாட்டுக்கு பக்கத்துல தவறான ஒன்றையும் வைக்கிறாங்க நாம எதை சாப்பிடுவோம் எல்லாமே இருக்கு இங்க சாப்பாடு தானே சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி பிடிச்சு பார்த்து உணரக்கூடிய சக்தி நமக்கிட்ட இருக்குது அந்த சக்தியை நாம பயன்படுத்தணும் அதை வேற எங்கிருந்தும் தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே தேடுங்க ஸோ நீங்கள்லாம் இப்போ ஒரு பருவத்துக்கு வந்துட்டீங்க உங்களால் முடியும் எல்லாத்தையும் நல்லது கெட்டது எது சரி எது தவறு அப்படின்னு உணரக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்காக உங்களுக்காக பயன்படுத்துங்க முதல்ல முதல்ல தனி மனிதனா ஒரு ஒழுக்கமானவனா நல்ல மாணவனா உங்களை நீங்கள் தயார்படுத்தாம இந்த சமுதாயத்தில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய சொத்து ஏனோதான் கிடையாது ஒரு சின்ன சம்பவம் பார்த்தோம் ஒரு பாம்பு அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மள மாதிரியான ஒரு ஜீவன் இல்லையா கொஞ்ச நேரத்தில் அதை அடித்து துன்புறுத்தி தூக்கி போட்டாச்சு அதை விட்டுருந்தா அது பாட்டுக்கு போயிருக்கும் தப்பு பாம்பு கிட்ட இருக்கா நம்ம கிட்ட இருக்கா அந்த மாதிரி இந்த உணர்வு உங்களுக்குள்ள வேணும் இந்த உணர்வு தூண்டக்கூடிய சக்தி குரு அவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்காங்க நீங்க இங்க மட்டும்தான் குரு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க நம்மள பெத்த அம்மா அப்பா ஒரு குரு நாம நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு குரு இவங்களோட முடிஞ்சிடும் குரு அப்படின்றத நினைக்காதீங்க வாழ்க்கையில நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு குரு தெரிவார் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி ஒரு குரு தெரிவார் அவரும் ஒரு பெரிய ஞான குரு தெரியுதுல்ல நீங்க தானே பின்ன இதைத்தான் நான் இவ்வளவு சொல்றேன் ஸோ அது மாதிரி உங்களை நீங்கள் எல்லா வகையிலையும் செழுமையானவனாகவும் வளமையானவனாகவும் இந்த உலகத்துக்காக நாம் ஏதோ நல்ல காரியங்களை செய்ய பிறந்திருக்கோன்னு முதல்ல நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களை வளர்த்தெடுக்கும் எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ இடங்களில் இளம் இந்த வயசில் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு இந்த அந்த கஷ்டங்களெல்லாம் கடந்து ஒரு அரசாங்க பள்ளியில் இந்த அரசாங்கம் நமக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது ஏதோ அரசாங்க பள்ளியில் படிக்கிறோம் எப்படி வேணாலும் இருந்து வாழ்ந்து போகலாம் அப்படி அல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் இங்கே வந்த உடனே தலைமை ஆசிரியர் சந்தித்த போது சொன்னாங்க எல்லாத்தையும் நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அடுத்தது என்னங்க
வாங்குறதுக்கு நீங்க முதல்ல தயாரா இருக்கணும். அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறது முக்கியம் கிடையாது. உலகத்துல நமக்காக அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கணுங்க. அதை ரிசீவ் பண்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். எல்லாத்துக்குமான ஞானமும் நமக்குள்ள இருக்குது. அந்த ஞான தீபத்தை ஏத்தி அதை செழுமையாக்கிக்கிறது நம்ம கையில இருக்குது. சோ அந்த விதத்துல நமக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்தவர் திரு சூர்யா. இவர் ஏதோ வந்தார் போனார் அப்படின்னு இல்லைங்க. ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த இடத்திலிருந்து ஒரு சரியான பாதையை நோக்கின ஒரு திட்டமிடல் கொண்டு போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காகத்தான் முதல்ல வந்ததுமே. ஏன்னா மாணவர்களுக்கு எல்லா இடங்களையும் கல்வி கிடைக்குது. ஆனா அந்த கல்வி போய் சேருதா? கிடைக்குது, போய் சேருதா? அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒண்ணு. சோ அதற்கான ஒரு சில திட்டமிடல்கள் எல்லாம் இருக்குது. ஜெய். மனவள பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் மத்தியில நல்ல மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற நல்ல செய்தியை முதல்ல நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு இது கிடைக்காத வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத, எந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பை திருவாளர் ஏ சின்னதுரை அவர்கள் உங்கள் மீது உள்ள நல்ல கருத்தால், நல்ல மனப்பான்மையால் அவர் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாரு. அதை அவர்களுக்கு நீங்கள் வந்து பள்ளியின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் வந்து சொல்றோம்னா, நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களை இன்னும் பலமாக்க மாற இருக்கிறது. நீங்க பள்ளி பருவம் தான் மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்துல தடைகள்லாம் நீக்கிட்டீங்கன்னா, கல்வியில நீங்க வளர்ச்சி அடைந்தீங்கன்னா, உண்மையிலே எதிர்கால இந்தியா உங்க கையில் இருக்கிறது பலமான நிலையில அமையும். இதை வந்து அனுபவ ரீதியாக எடுத்து உரைக்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. அதனால நீங்க எந்த விதமான பேச்சுக்கு இடமில்லாமல் ஒழுக்கத்துல இன்று என்றுமே திறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லா என்னுடைய பேர் வந்து ஏஎல் சூர்யா. நான் சென்னையிலிருந்து வரேன். நிறைய மாணவர்கள் உலகம் சார்ந்து மனவள பயிற்சி நிறையா கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு தூண்டுதல் சக்தியாக நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். உங்களை இங்கே இருக்க மாணவர்கள் மாணவிகள் ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு அப்துல் கலாமோ, ஒரு கல்பனா சாவ்லாவோ, இல்லை நாளைய பிரதம மந்திரியோ, முதலமைச்சரோ, யார் வேணால் ஒழிச்சிட்ருக்கலாம். ஆனால் எல்லாமே உங்களை சார்ந்தது. நீங்கள் எதை தீர்மானிக்கின்றீர்கள் என்பதை சார்ந்தது. உங்களுக்குலாம் கனவு இருக்கும்ல, என்ன கனவுகள் இருக்கு ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? யாராவது உங்களுக்கு எனக்கு இந்த கனவு இருக்கு, இதை நான் அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? என்ன ஆசை, என்ன என்ன கனவு? ஐஏஎஸ் ஆகணும். ஓகே. வேற பசங்கள்டு எதுவுமே இன்ஜினியரிங்? ஸோ அதை வந்து நீங்க உங்களுடைய சிந்தனை முறை இப்படி நீங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மறந்து போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்க தீர்மானிக்கணும், என்னவா நான் ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். நீங்கள் வந்து அதை நோக்கி, அவங்க இலக்கங்கள் நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கணும். அடுத்து கல்வி. அந்த கல்வி எப்படி இருக்கணும் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. ஐஐடியில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட், ஐஐடின்றது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே வந்து சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா
ஐஐடி மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா பிராக்டிக்கலா நடைமுறை உங்க வாழ்க்கையில வந்து நிறைய வந்து நீங்க சந்திக்கக்கூடிய வேலைகள் வரலாம். அப்போ எது உங்களுக்கு உதவும்? உங்க மனம்தான் உங்களுக்கு உதவும். சோ அவ்வளவு படிக்கக்கூடியவனால வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அவனால ஜீரணிச்சிக்க முடியல, இல்ல அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கிடையாது. அதனால உடனே வந்து ஓகே லைஃபே இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுக்கிறான். சோ நம்ம வந்து முதல்ல மனசை பக்குவப்படுத்தணும். புரிதல் வாழ்க்கையில நமக்கு எப்பெல்லாம் புரிதல் ஏற்படுதோ அப்ப நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறோம்னு சொல்லலாம். இறைவன் வந்து நமக்கு அளித்த கொடை இரண்டு, ஒன்னு உடல், இன்னொன்று மனம். ஓகே, நம்ம பெரிய மூலதனம் வந்து உடல் தான். உடலை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறோம்? நீங்க இனிமே உங்களுடைய 12 வகுப்பு மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போகலாம். நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதாவது எளிதில் வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருக்கும். அதாவது கோபம், வன்மம், கோபம், பழிவாங்கும் தன்மை. யாராவது ஏதாவது தரலன்னா கோபம் வருது இல்லை நமக்கு. சோ இந்த கோபம் வந்து நம்மள என்ன பண்ணுது, நம்ம உடல் என்ன பண்ணுது தெரியுமா? நம் அகம் சார்ந்த உலகத்தின் பிரதிபலிப்பு புறம் சார்ந்த உலகம். நம் அகத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நம்ம புறத்துல பார்க்க முடியும். நம்ம அகத்துக்குள்ள நம்மளை அறியாம கோபம், வன்மம், குரோதம், பழிவாங்கும் தன்மை இதெல்லாம் வந்து மூலதனமா செலுத்திக்கிட்டே இருந்தா வெளியில இருக்க மனிதர்களை நம்ம எப்படி பார்ப்போம்? கோபமா பார்ப்போம், சுயநலவாதிகளை பார்ப்போம். ஆனா நம்ம மூலதனம் வந்து நமக்குள்ள அன்பை செலுத்தினா நம்ம எப்படி பார்ப்போம்? அன்பான மனிதர்களை பார்ப்போம். ஸோ நம்ம வந்து நம்ம அறியாமல் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறோம். இனிமே உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ, வன்மம் வருதோ, அப்போ உங்களை நோக்கி நீங்க நல்லா பாருங்க. உங்களுக்குள்ள நீங்க எதை செலுத்துறீங்க அப்படிங்கிறத பாருங்க. அது உங்களுக்கு என்ன பயன் தெரியும் தரும் அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா இனிமேலேருந்து கோவப்படலாமா இல்ல மன்னிச்சு விட்டுடலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பிறகு உங்கள் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து சில பயிற்சிகளை மேற்கொள்ளணும். முக்கியமாக நடைப்பயிற்சி ஒரு 15 நிமிடம், 10 நிமிஷம். பிறகு உடற்பயிற்சி நீங்கள் பண்ணலாம். நம்ம வந்து புறம் சார்ந்த நமக்கு உடல் இருக்கு. நம்ம தினமும் வந்து நம்ம புற உடலை தூய்மைப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம அகத்தில் உள்ள அழுக்கை எப்படி வெளியேற்றுவது? நம்ம அகத்துக்குள்ள இருக்க அழுக்கை எப்படி வெளியேற்றுவது? மனக்கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு சில பயிற்சிகள் இருக்கு. முக்கியமாக வந்து இந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிக்கு அப்புறம் பிராணாயாம பயிற்சின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை செய்யும் போது உங்களுடைய உடலுக்குள் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படும். அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சிறியதாக நான் வந்து சொல்லித்தரேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இதை நீங்கள் தினமும் நீங்கள் செய்யலாம். ஓகே, உங்களை சிறிதாக கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பலமாக, ரொம்ப பலமாக சிரிங்க, பலமாக சிரிங்க. சந்தோஷமாக சிரிங்க. ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய கைகளை பலமா கட்டுங்க. இந்த பிராணாயம பயிற்சி உங்களுக்கு சொல்லித்தரப்போம். எதுக்காக உங்களை வந்து சிரிக்க சொன்னு தெரியுமா? தெரியுமா?
இதுக்கு அறிவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. நீங்க வந்து பலமா வந்து சிரிக்கும் போது உங்களுடைய மூளையுடைய வடிவமைப்பு மாற்றம் ஏற்படுகின்றது. அதனாலதான் தினமும் சில பேர் பாத்தீங்கன்னா லாஃபிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சிரிப்பு பயிற்சியும் பண்ணுவாங்க. தொடர்ச்சியா இதை செய்யும் போது நம்மளுடைய மூளையுடைய வடிவமைப்பு வேறு கோணத்தில் நம்ம வந்து பார்க்கும் முறை சிந்தனை முறை வந்து மாற்றம் ஏற்படும். நமக்கு ரெண்டு மனசு இருக்குங்க, மனசு ஆள் மனசு. மனமோட சதவீதம் பாத்தீங்கன்னா 15%, ஆள் மனம் 85%. மனம் ரொம்ப புத்திசாலி, ஆள் மனம் ஒன்று மரியா குழந்தை. நீங்க எதை சொன்னாலும் நம்புவோம். ஓகே, நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். ஸோ நீங்க மனசு மூலமா தான் நம்ம ஆள் மனசு கிட்ட நம்ம வந்து மெசேஜ், நம்மளுடைய தகவல் பரிமாற்றம் வந்து எல்லாம் மனம் சார்ந்துதான் வந்து ஆள் மனசுக்குள்ள நம்ம செலுத்துறோம். இப்ப நான் பேசுறது முதற்கொண்டு எல்லாமே எங்க பதிவாகுது? ஆள் மனசுல. ஸோ வாழ்க்கையில நாம் படும் சிரமங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா ஆள் மனசு. நம்ம சமுதாயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் நோக்கி போறீங்க, இப்போ யாரோ சொன்னீங்க ஐஏஎஸ் படிக்கணும், யாருமா சொன்னா ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ். இப்போ உங்களுடைய சக தோழிகிட்டேயோ இல்லையோ உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ நான் ஐஏஎஸ் நான் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆ, நீலாம் ஐஏஎஸ் ஆக போறியா, போறா தெரியலையா அவனுக்கே. ஸோ இது மாதிரி சமுதாயத்தில் வந்து நம்மளை கிண்டல் பண்ணியும் நம்மளை எதிர்மறையாக நம்மளுடைய ஆசைகளை நொறுக்கிற மாதிரி தான் நம்மளும் பேசுகிறாங்க. இது இதுவும் என்ன ஆகுது, உங்களுக்கு ஆண் மனசுக்குள்ளே போயிடுது, அப்போ நீங்களே நொடிஞ்சு போயிடுவீங்க. ஸோ நம்ம உணர்வு எதை செலுத்துகிறோம் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போய் ஐஏஎஸ் ஆகணும், நீனா எங்கள் ஐஏஎஸ் ஆக போகிற அப்படின்னு ஒன்று டக்குன்னு உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து உள்ள ஆண் மனசில் போயிடுது. போனோடனே நீங்களே நினச்சாலும் அது வர முடியல. அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப டீட்டெயிலாக பேசுனா உங்க மரபு ஜீன்ல போய் உட்கார்ந்துருது இது வந்து. ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த பேட்டர்ன் உங்களை நீங்களே தடப்படுத்திக்கிறீங்க, உங்களை அறியாம தடப்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, இப்போ ஒருத்தர் உங்களை தடப்படுத்தும் போது நீங்க அந்த தடையை எப்படி உடச்சு வெளியே வர்றீங்க, இல்லை நொடிஞ்சு போறீங்களா? எல்லாத்தையும் பொறுத்தே உங்களுடைய சாதனைகள் தீர்மானிக்கப்படும். என்ன சொன்ன, ஆழ்மனம் ஒன்று மரியா குழந்தையை போல. மனசு மூலமா தான் ஆழ் மனசுக்கு தகவல் பரிமாற்றம் ஏற்படுது. மனம் ரொம்ப புத்திசாலி. சின்ன வயசுல நீங்க உங்களுடைய வளர்ப்பு முறையை பார்க்கணும், உங்க பெற்றோர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த எல்லா தகவல்களும் உங்களுடைய ஆழ் மனசுல போய் பதிஞ்சிருக்கும். அப்பா அறிந்து வாரியாமல் சொல்லிக்கலாம், இதெல்லாம் உனக்கு நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஐயா மரியாவும் நம்மளை சுருக்கிப்போம். ஓகே, அப்பா சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் தீர்மானிங்க, நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. ஆண் மனம் விழிப்படைந்த நிலையில் நீங்கள் எதை சொன்னாலும் அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி நம்ம ஆண் மனசுக்கிட்ட பேசுறோன்றது ஒரு கலை. அப்போ நான் ஒழுக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றேன், நான் மிகவும் ஒழுக்கமானவன் அப்படின்னு பதிவு பண்ணணும். மற்றும் கெட்ட பழக்கங்களில் ஆட்படாமல் இருக்கணும். சின்ன வயசுல நீங்க உங்களுடைய வளர்ப்பு முறையை பார்க்கணும், உங்க பெற்றோர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த எல்லா தகவல்களும் உங்களுடைய ஆண் மனசில் போய் பதிஞ்சிருக்கும். அப்பா அறிந்து வாரியாமல் சொல்லிக்கலாம், இதெல்லாம் உனக்கு நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஐயா மரியாவும் நம்மளை சுருக்கிப்போம். ஓகே, அப்பா சொல்கிறாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் தீர்மானிங்க, நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. ஆண் மனம் விழிப்படைந்த நிலையில நீங்க எதை சொன்னாலும் அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
நிச்சயம் ஒரு
மனிதனுடைய சிந்தனையில் மாற்றம் எப்போது ஏற்படும்? ஒரு கல்வியின் மூலமாக, கல்வி அறிவு மூலமாக தான் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். அதனால் நமது நாடு வளமை பெற வேண்டும் என்றால் கல்வியில் நாம் அனைவரும் மேன்மை பெற வேண்டும்.